இன்னைக்கு சிதைவுறுதல் வினை பற்றி பார்க்க போகிறோம். ஒரு சேர்மம் இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட எளிய மூலக்கூறுகளாக சிதைவுறும் வினை சிதைவுறுதல் வினை என்று அழைக்கப்படுகிறது. இப்போ லெட் நைட்ரேட் சிதைவுற்று லெட் ஆக்சைடு, நைட்ரிக் ஆக்சைடு, ஆக்சிஜன் என்ற மூன்று மூலக்கூறுகளை கொடுத்துள்ளது. எனவே இது சிதைவுறுதல் வினையாகும். இப்போ லெட் நைட்ரேட்டில் லெட்டினுடைய குறியீடு பிபி, நைட்ரேட்டின் குறியீடு NO3 2. நைட்ரேட்டின் குறியீடு NO3, லெட்டின் இணைதிறன் 2, நைட்ரேட்டின் இணைதிறன் 1. அதனால் லெட்டினுடைய இணைதிறனை ப்ராக்கெட்டில் நைட்ரேட்டை எழுதி கீழே 2 எழுதியிருக்கிறோம். இங்கே 1 எழுத வேண்டிய அவசியம் இல்லை. அடுத்து லெட் ஆக்சைடு BbO, லெட்டினுடைய குறியீடு BB, ஆக்சிஜனின் குறியீடு O. இங்கே நைட்ரஜன் டை ஆக்சைடு, நைட்ரஜன் டை ஆக்சைடு, நைட்ரஜனின் இணைதிறன் 4, ஆக்சிஜனின் இணைதிறன் 2. அதனால் இங்கே 2, 4 எழுதிப்போம். 2 வகுத்தோன்னா 1, 2 வந்துடும். அதனால் NO2 எழுதிருக்கிறோம். ஆக்சிஜனின் மூலக்கூறு வாய்ப்பாடு O2. இப்போ லெட் நைட்ரேட் சிதைந்து மூன்று மூலக்கூறுகளை கொடுக்கின்றது. இது சிதைவுறுதல் வினையாகும். சிதைவுறுதல் வினையை மூன்று வகையாக பிரிக்கிறோம். ஒன்று வெப்ப சிதைவுறுதல் வினை, மின்னாற் சிதைவு வினை, ஒளி சிதைவு வினை என்று மூன்று வகைகளாக பிரிக்கிறோம். வெப்பத்தினால் சிதைவு ஏற்பட்டால் அது வெப்ப சிதைவு வினை. மின்னாற்றலினால் ஒரு சேர்மம் சிதைவுற்றால் அது மின்னாற் சிதைவு வினை என்று அழைக்கப்படும். ஒளியினால் ஒரு சேர்மம் சிதைவுற்றால் அது ஒளி சிதைவு வினை என்று அழைக்கப்படும். இப்போ வெப்ப சிதைவு வினை பற்றி பார்ப்போம். வெப்ப சிதைவு வினைகள் எல்லாம் வெப்பம் கொள் வினைகளாகும். இப்போ மெர்க்குரி ஆக்சைடை நாம் வெப்பப்படுத்தும் போது மெர்க்குரி மற்றும் ஆக்சிஜன் கிடைக்கிறது. மெர்க்குரி ஆக்சைடின் வாய்ப்பாடு HgO, மெர்க்குரியின் குறியீடு HG, ஆக்சிஜனின் குறியீடு O. மெர்க்குரியினுடைய குறியீடு HG, ஆக்சிஜனின் குறியீடு O2. ஆக்சிஜன் இயற்கையில் O2 நிலையில் காணப்படுவதால் நம்ம இங்கே O2 என்ற மூலக்கூறு நிலையை எழுதியிருக்கிறோம். மெர்க்குரிக் ஆக்சைடின் திண்ம நிலையில் இருக்கிறனால S பிராக்கெட் எழுதியிருக்கிறோம். மெர்க்குரி பாதரசம் என்பது திரவம், அதனால் லிக்யூட் L என்று எழுதியிருக்கிறோம். ஆக்சிஜன் வாயு நிலையில் உள்ளதுனால G என்று குறியிட்டிருக்கோம். வெப்ப சிதைவு வினை, இங்கு மெர்க்குரி ஆக்சைடு என்ற ஒரு சேர்மம் மெர்க்குரி மற்றும் ஆக்சிஜன் என்ற இரண்டு மூலக்கூறுகளாக சிதைவுற்றிருப்பதால் இது வெப்ப சிதைவு வினை என்று அழைக்கப்படுகிறது. அடுத்து கால்சியம் கார்பனேட், வெப்பப்படுத்தும் போது கால்சியம் ஆக்சைடு மற்றும் கார்பன் டை ஆக்சைடாக சிதைவுறுகிறது. இப்போ கால்சியம் கார்பனேட்டினுடைய குறியீடு CaCO3, கால்சியம் ஆக்சைடின் குறியீடு CaO, கார்பன் டை ஆக்சைடின் குறியீடு CO2. கால்சியம் கார்பனேட்டில் கால்சியத்தின் குறியீடு CA, கார்பனேட்டின் குறியீடு CO3. கால்சியம் ஆக்சைடில் கால்சியத்தின் குறியீடு CA, ஆக்சைடின் குறியீடு O. கார்பன் டை ஆக்சைடில் கார்பனின் குறியீடு C, ஆக்சிஜனின் குறியீடு O2. இங்கே கால்சியமும் கார்பனேட்டும் ரெண்டு இணைதிறனால எந்த நம்பரும் இங்கே எழுதலை. அது மாதிரி கால்சியமும் ஆக்சிஜனுக்கு ரெண்டுக்குமே இணைதிறன் 2, அதனால எந்த நம்பரும் இங்கே எழுதலை. இங்கே கார்பனின் இணைதிறன் 4, ஆக்சிஜன் இணைதிறன் 2. அப்போ கீழே இங்கே 2, 4 எழுதுறோம். 2 வகுக்கும் பொழுது 1, 2 ஆகிறோம். அதனால் CO2 என்று எழுதியிருக்கிறோம். கால்சியம் கார்பனேட் சல்ஃபர் திடநிலையில் இருப்பதனால S எழுதியிருக்கோம். கால்சியம் ஆக்சைடு திடநிலையில் இருப்பதனால S எழுதியிருக்கோம். கார்பன் டை ஆக்சைடு வாயு நிலையில் இருக்கிறதுனால G எழுதியிருக்கோம். இப்போ கால்சியம் கார்பனேட்டை வெப்பப்படுத்தும் போது இரண்டு மூலக்கூறுகள் உருவதால் இது ஒரு சிதைவுறு வினையாகும். மின்னாற் சிதைவு வினைகள் அல்லது மின்னாற்பகுப்பு, மின்னாற் சிதைவு வினையின் மற்றொரு பெயர் மின்னாற்பகுப்பு ஆகும். இப்போ சோடியம் குளோரைனுடைய நீர்த்த கரைசல் வழியே மின்னாற்றலை செலுத்தும் போது அது சோடியம் உலோகமாகவும் குளோரின் வாயுவாகவும் பிரிகையடைகிறது. இப்போ இங்கே சோடியம் குளோரைடு என்பது ஒரு மூலக்கூறு, அது பிளவுற்று இரண்டு மூலக்கூறுகளை கொடுக்கிறது. இதனால் இது சிதைவுறு வினையாகும். மின்னாற்றலால் சிதைவுறுவதால் இது மின்னாற் சிதைவுறு வினை என்று அழைக்கப்படுகிறது. சோடியம் குளோரைடில் சோடியத்தின் குறியீடு NA, குளோரினின் குறியீடு CL, ரெண்டுக்குமே இணைதிறன் 1, அதனால் NaCl என்று அப்படியே எழுதியிருக்கிறோம். இங்கே சோடியம் உலோகம் திண்ம நிலையில் இருக்கிறனால S என்று எழுதியிருக்கோம். குளோரின் வாயு நிலையில் வெளிப்படுவதால் G என்று எழுதியிருக்கிறோம். அடுத்தது ஒளி சிதைவு வினைகள். சில்வர் புரோமைடு சேர்மத்தின் மீது ஒளி விழும் பொழுது அது சில்வர் மற்றும் புரோமினாக மாற்றமடைகிறது. இப்போ சில்வர், இது
சில்வர் புரோமைடு வந்து நெகட்டிவ் கேமராவில் உள்ள ஃபிலிம் நெகட்டிவில் பூசப்பட்டிருக்கும் பொருள் சில்வர் புரோமைடு. அப்போ நம்ம கேமராவை நம்ம கிளிக் செய்யும் பொழுது அதில் ஒளிப்பட்டவுடன் அது சில்வர் மற்றும் புரோமினாக ஒடுக்கமடைகின்றது. அப்போ அங்கே ஒரு பிம்பம் பதிவாகின்றது, ஒளிப்பட்ட இடங்கள்லாம் பிம்பம் பதிவாகின்றது. இப்போ சில்வர் புரோமைடு கேமராவில் பயன்படுத்தப்படுகிறது. இப்போ சில்வர் ப்ளஸ் புரோமின், சில்வர் புரோமைடு மீது ஒளிப்படும் போது அது சில்வர் மற்றும் புரோமீனாக மாற்றப்படுகிறது. சில்வர் புரோமைடின் வாய்ப்பாடு ஏஜிபிஆர், சில்வரின் குறியீடு ஏஜி, புரோமைடின் குறியீடு பிஆர். இது திண்ம நிலையில் இருக்கிறதுனால எஸ் என்று குறிச்சிருக்கிறோம். சில்வரின் குறியீடு ஏஜி, புரோமியின் குறியீடு பிஆர் டூ. சில்வர் உலோகம், உலோகம் திடப்பொருள் என்பதால் எஸ் என்று குறிச்சிருக்கிறோம். புரோமின் வாயு என்பதால் ஜி என்று குறிச்சிருக்கிறோம். இங்கே ஒரு சேர்மம் ஏஜிபிஆர் ஆனது இரண்டு மூலக்கூறுகளாக பிரிகையடைந்திருப்பதால் இது சிதைவு வினையாகும். ஒளியினால் சிதைவு ஏற்படுவதால் இது ஒளி சிதைவு என்று அழைக்கப்படுகிறது. சில்வர் புரோமைடு வெளிர் மஞ்சள் நிறம் கொண்டது, சில்வர் சாம்பல் நிறம் கொண்டது. செயற்கை வினை அல்லது சிதைவு வினை, ஒன்றுக்கு செயற்கை வினையில் ஒன்றுக்கு மேற்பட்ட வினைபடுபொருட்கள் வினையில் ஈடுபடுகின்றன. இப்போ ஹைட்ரஜன் குளோரினுடன் வினைபுரியும் போது ஹைட்ரஜன் குளோரைடு உருவாகிறது. இப்போ ஹைட்ரஜன் குளோரின் என்ற இரண்டு வினைபடு பொருட்கள் செயற்கை வினையில் வினைபட்டு ஒரு பொருளை கொடுக்கிறது. இப்போ ஒன்றுக்கு மேற்பட்ட விளைபொருட்கள் செயற்கை வினையில் காணப்படுகின்றன, ஆனால் விளைபொருள் ஒரு விளைபொருள், ஹைட்ரஜன் குளோரைடு என்ற விளைபொருள் உருவாகிறது. சிதைவு வினையில் பாருங்கள், இப்போ ஏஜிபிஆர் சிதைவுற்று ஏஜி மற்றும் பிஆர் டூவை கொடுக்கிறது. இப்போ வினைபடுபொருள் ஒன்று, ஆனால் வினை விளைபொருள் இரண்டு. இப்போ ஒன்றுக்கு மேற்பட்ட வினைபடுபொருள் வினை விளைபொருட்கள் சிதைவு வினையில் காணப்படுகின்றன. அடுத்து செயற்கை வினையின் போது ஆற்றல் உமிழப்படுகிறது. செயற்கை வினையின் போது வேதிப்பிணைப்புகள் உருவாக்கப்படுகின்றன, இதனால் ஆற்றல் உமிழப்படுகிறது. சிதைவு வினையின் போது வேதிப்பிணைப்புகள் உடைக்கப்படுகின்றன, அதனால் ஆற்றல் உடைப்பதற்கு தேவையான ஆற்றல் உறிஞ்சப்படுகின்றது. வினைபடு பொருள் தனிமம் அல்லது சேர்மமாக இருக்கலாம். இப்போ இந்த எடுத்துக்காட்டை பார்க்குறங்க, H2Cl2 வினைபட்டு 2HCl ஐ கொடுக்கிறது. ஹைட்ரஜனும் குளோரினும் தனிமங்கள், இது அப்போது வினைபடு பொருள் இங்கே தனிமமாக இருக்குது. ரெண்டாவது எடுத்துக்காட்டை பாருங்கள், SiO2 சிலிக்கன் டை ஆக்சைடு, CaO கால்சியம் ஆக்சைடு, ரெண்டும் வினைபட்டு கால்சியம் சிலிக்கேட்டை கொடுக்கிறது. இங்கே சிலிக்கன் டை ஆக்சைடும் கால்சியம் ஆக்சைடும் சேர்மம். அப்போது செயற்கை வினையில் வினைபடு பொருள் தனிமமாகவும் இருக்கலாம், சேர்மமாகவும் இருக்கலாம். ஆனால் சிதைவு வினையில் வினைபடு பொருள் எப்பவும் சேர்மமாகவே இருக்கும். கால்சியம் கார்பனேட் சிதைவுற்று கால்சியம் ஆக்சைடு மற்றும் கார்பன் டை ஆக்சைடை கொடுக்கிறது. சோடியம் குளோரைடு சிதைவுற்று சோடியம் மற்றும் குளோரினை கொடுக்கின்றது. இப்போ ரெண்டு வினைகளுமே கால்சியம் கார்பனேட்டும் சோடியம் குளோரைடும் சேர்மமாகும். சிதைவு வினையின் போது எப்போதும் வினைபடு பொருட்கள் சேர்மமாகவே இருக்கும். அந்த சேர்மம் சிதைவிட்டு ஒன்றுக்கும் மேற்பட்ட மூலக்கூறுகளை கொடுக்கிறது. அடுத்த வினை ஒற்றை இடப்பெயர்ச்சி வினை. சேர்மத்தில் உள்ள ஒரு தனிமம் மற்றொரு தனிமத்தால் இடப்பெயர்ச்சி அடைந்தால் அது ஒற்றை இடப்பெயர்ச்சி வினை என்று அழைக்கப்படுகிறது. இப்போ சிங்க் பார்ப்போம். சிங்க் ஹைட்ரோகுளோரிக் அமிலத்துடன் வினைபுரியும் போது சிங்க் குளோரைடும் ஹைட்ரஜனும் உருவாகிறது. இப்போ சிங்க் என்ற தனிமம் வினைத்திறன் மிக்கது, இது ஹைட்ரஜனை ஹைட்ரோகுளோரிக் அமிலத்திலிருந்து இடப்பெயர்ச்சி செய்கிறது. சிங்க் குளோரினுடன் சேர்ந்து சிங்க் குளோரைடு உருவாகிறது. சிங்கினுடைய இணைதிறன் ஒன்று, குளோரின் இணைதிறன் ஒன்று, அதனால் ZnCl2 என்று எழுதியிருக்கிறோம். அடுத்த எக்ஸாம்பிள் பாருங்கள், இரும்பு காப்பர் சல்ஃபைட்டுடன் வினைபட்டு ஃபெரிக் சல்ஃபைட்டையும் ஃபெரஸ் சல்ஃபைட்டையும் ஃபெரிக் கிடையாது ஃபெரஸ் சல்ஃபைட்டையும் காப்பரையும் கொடுக்கிறது. இங்கே இரும்பு காப்பரை விட வினைத்திறன் மிக்கது, அதனால் காப்பரை இரும்பு இடப்பெயர்ச்சி செய்கிறது.
இப்போ FeSO4 உடன் சேர்ந்து FeSO4 உருவாகிறது. காப்பர் தனியாக சென்று இடப்பெயர்ச்சி அடைந்து வெளியே வந்து விடுகிறது. இப்போ இரும்பு ஆணி என்பது ஒரு திண்மம், அதனால் எஸ்ன்னு எழுதிப்போம். காப்பர் சல்ஃபேட் கரைசல், அதனால் ஏக்வஸ், நீர்த்த கரைசல், அதனால் ஏக்வஸ்ன்னு எழுதிக்கிறோம். ஃபெரஸ் சல்ஃபேட் கரைசல், ஏக்வஸ் கரைசல். காப்பர் படுகின்றது, அது திண்ம நிலையில் இருக்கின்றது, அதனால் எஸ்ன்னு எழுதியிருக்கோம். சோடியம் குளோரைடு ஃப்ளூரினுடன் வினைபுரிந்து சோடியம் ஃப்ளூரைடையும் குளோரினையும் கொடுக்கிறது. இங்கே குளோரின் ஃப்ளூரி அதிக வினைத்திறன் கொண்ட ஃப்ளூரின் வினைத்திறன் குறைந்த குளோரினை அந்த சேர்மத்திலிருந்து இடப்பெயர்ச்சி செய்கிறது. இப்போ சோடியம் ஃப்ளூரைடு உருவாகிறது. சோடியம் ஃப்ளூரினுடன் சேர்ந்து சோடியம் ஃப்ளூரைடு உருவாகிறது. குளோரின் இடப்பெயர்ச்சி அடைகின்றது. தனிமங்களின் வினைத்திறன் வரிசை, தனிமங்களின் வினைத்திறன் வரிசையை நான் ஞாபகப்படுத்துவதற்கு நான் நீங்கள் ஒரு சென்டென்ஸை மனப்பாடம் பண்ணணும். இந்த சென்டென்ஸை பாருங்கள். ப்ளீஸ் சென்ட் லயன்ஸ், கப்ஸ், மங்கீஸ் அண்ட் ஜீப்ராஸ் இன்டு லவ்லி ஹாட் கண்ட்ரீஸ் சைண்ட் ஜெனரல் பென்குயின். இந்த சென்டென்ஸை நீங்கள் மனப்பாடம் பண்ணிக்கணும். இந்த சென்டென்ஸில் உள்ள ஃபஸ்ட்டு லெட்டர் எல்லாம் பாருங்கள். ஃபஸ்ட் லெட்டர் ப்ளீஸில் பி. இப்போ பீனா பொட்டாசியம், பொட்டாசியத்தின் குறியீடு கே. எஸ் என்பது சோடியத்தை குறிக்கிறது, சோடியத்தின் குறியீடு என்ஏ. எல் என்பது லித்தியத்தை குறிக்கிறது, லித்தியத்தின் குறியீடு எல்ஐ. சி என்பது கால்சியத்தை குறிக்கிறது, கால்சியத்தின் குறியீடு சிஏ. எம் என்பது மெக்னீசியத்தை குறிக்கிறது, மெக்னீசியத்தின் குறியீடு எம்ஜி. ஏ என்பது அலுமினியத்தை குறிக்கிறது, அலுமினியத்தின் குறியீடு ஏஎல். இசட் என்பது சிங்கினை குறிக்கிறது, சிங்கின் குறியீடு இசட்டன். ஐ என்பது இரும்பினை குறிக்கிறது, இரும்பின் இணைதிறன் எஃப்இ. எல் என்பது லெட்டை குறிக்கிறது, லெட்டின் குறியீடு பிபி. ஹைச் என்பது ஹைட்ரஜனை குறிக்கிறது, ஹைட்ரஜன் குறியீடு ஹைச். சி என்பது காப்பரை குறிக்கிறது, காப்பரின் குறியீடு சியு. எஸ் என்பது சில்வரை குறிக்கிறது, சில்வரின் குறியீடு ஏஜி. ஜி என்பது கோல்டை குறிக்கிறது, கோல்டின் குறியீடு ஏயு. பி என்பது பிளாட்டினத்தை குறிக்கிறது, பிடி. இப்போ மேலே உள்ள தனிமங்கள் எல்லாம் அதிக வினைத்திறன் கொண்ட தனிமங்களாகும். கீழே உள்ள தனிமங்களாம் குறைந்த வினைத்திறன் கொண்ட தனிமங்களாகும். கீழிருந்து மேல் நோக்கி செல்லும் போது வினைத்திறன் அதிகரித்து கொண்டே செல்கின்றது. இப்போ ஒரு எந்த ஒரு உலோகங்கள் ஹைட்ரஜனை ஹைட்ரோக்ளோரிக் அமிலத்திலிருந்து இடப்பெயர்ச்சி செய்யும், வெள்ளியா துத்தநாகமா? இப்போ இதை பாருங்க, ஹைட்ரோக்ளோரிக் அமிலத்தில் ஹைட்ரஜன் காணப்படுது, ஹைட்ரஜனை இடப்பெயர்ச்சி செய்யணும். ஹைட்ரஜனுக்கு மேலே சிங்க் இருக்கு, அதனால சிங்கின் வினைத்திறன் அதிகம். ஹைட்ரஜனுக்கு கீழே சில்வர் இருக்குது, சில்வரின் வினைத்திறன் குறைவு. அப்போ வினைத்திறன் அதிகமான சிங்கு ஹைட்ரஜனை இடப்பெயர்ச்சி செய்யும், வினைத்திறன் குறைவான வெள்ளி ஹைட்ரஜனை இடப்பெயர்ச்சி செய்ய முடியாது. துத்தநாகம் ஹைட்ரஜனை இடப்பெயர்ச்சி செய்யும், ஏனெனில் துத்தநாகம் ஹைட்ரஜனை விட வினைத்திறன் மிக்கது, வெள்ளி ஹைட்ரஜனை விட வினைத்திறன் குறைந்தது. இதே மாதிரி ஒரு வேதிவினையை நீங்கள் அறிந்து கொள்வதற்கு வினைத்திறன் வரிசையை தெரிந்து வைத்திருக்க வேண்டும். அடுத்து இரும்பு ஆணி கழிவறை சுத்தம் செய்யும் அமிலத்தில் போட்டால் என்ன நிகழும்? இரும்பு ஆணி என்றது எஃப்இ. கழிவறை சுத்தம் செய்யும் அமிலம் ஹைட்ரோக்ளோரிக் அமிலம். இரும்பு ஆணியை ஹைட்ரோக்ளோரிக் அமிலத்தில் போடும் பொழுது இரும்பு ஆணி ஹைட்ரஜனை இடப்பெயர்ச்சி செய்கின்றது. இது FeCl2+H2 உருவாகிறது. இது ஒற்றை இடப்பெயர்ச்சி வினையாகும். ஒரு தனிமம் மற்றொரு தனிமத்தை இடப்பெயர்ச்சி செய்தால் அந்த வினைக்கு ஒற்றை இடப்பெயர்ச்சி வினை என்று பெயர். தேங்க்யூ.